உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படமா பிரீஃபா பார்க்கலாம். மறக்க மாஸ்க் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடக்கு வங்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மேற்கு மத்திய வங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது அடுத்த 2 நாட்களுக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. இதனால் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. எனவே சென்னை உட்பட பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள் கனமழையும் மற்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுநாளும் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி செப்டம்பர் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும். குறிப்பாக தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியில் சுறவளி காற்று மணி 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க நாளை நாட்கள் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.